காய்ச்சல் குணமாக சில எளிய வழிமுறைகள். காய்ச்சல் குணமாக பார்லி அரிசியை வாங்கி சாதம் வைக்கிறது போல தண்ணீருக்கு பதிலாக பாலில் வேக வச்சு காய்ச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா காய்ச்சல் அடிக்கும்போது நாக்கில் ருசி இருக்காது, சாப்பாடும் சாப்பிட தோணாது. அத மாதிரி சமயங்களில் இந்த பார்லி பால் சாதம் கை கொடுக்கும். கொத்தமல்லி கீரை சாறு இல்லைனா புதினா இலை சாறு, இதை குடித்தாலே அதிகமான காய்ச்சல் குறைஞ்சிடும். மிளகு இஞ்சி ரெண்டையும் இடித்து தண்ணியில் நல்லா சுண்ட காய்ச்சி அந்த கஷாயத்தோட பாலை கலந்து குடித்தா தீராத காய்ச்சலும் தீரும். ஆடாதோட இலையோட சாரில் தேனை கலந்து குடித்தாலும் காய்ச்சல் குணமாகும். இஞ்சியை வதக்கி தண்ணியில் சுண்ட காய்ச்சி அதோட தேனை கலந்து குடித்தாலும் காய்ச்சல் தீரும். துளசி இலையில் கொஞ்சம் உப்பு போட்டு காய்ச்சி இளம் சோட்டோட குடித்தா குளிர்காய்ச்சல் தீரும். துளசி இலையை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சல் போயிடும். காய்ச்சல் குணமாகணும்னா துளசி இலை சாறையும் இஞ்சி சாறையும் சம பங்கு கலந்து வேலைக்கு கால் டம்ளர் வீதம் குடிச்சிட்டு வந்தால் காய்ச்சல் குணமாயிடும். 3 டீஸ்பூன் துளசி சாறும் 2 டீஸ்பூன் இஞ்சி சாறும் 1 டீஸ்பூன் தேனும் எடுத்துக்கிட்டு இதை நல்லா கலந்து தினமும் 3 வேளை குடிச்சிட்டு வந்தாலே மலேரியா காய்ச்சல் குணமாயிடும். 7 மிளகை பட்டு போல தூள் செஞ்சு கால் டம்ளர் துளசி சாறில் கலந்து காலை மாலை குடிச்சிட்டு வந்தால் எந்த வகை காய்ச்சலும் 3 நாளில் குணமாயிடும். காய்ச்சல் குணமாக மிளகை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். மிளகு நல்லா வறுபட்டு சிவந்து தீப்பொறி பறக்கிற சமயம் இறக்கி மத்த வச்சு முடிஞ்ச அளவு நல்லா கடையணும். மீண்டும் அடுப்பில் வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சு வற்றி பாதியானதுக்கு அப்புறமா இறக்கிடணும். இந்த மிளகு கஷாய நீரை ஆற வச்சு 3 மணி நேரத்துக்கு 1 முறை 1/2 டம்ளர் குடித்தாலே காய்ச்சல் குணமாயிடும். ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் லேசாக சுட வச்சு இளஞ்சூட்டோடு குடித்தா நல்லது. இந்த கஷாயத்தை மொத்தமாக செஞ்சு வச்சுக்காம தினம் தினம் புதுசாக தயார் செஞ்சு மிளகின் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை பனைவெல்லமோ சேர்த்துக்கலாம். காய்ச்சல் குணமாகிறதுக்கு சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி துண்டு 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். இந்த கலவையோட கருவேப்பிலையை 1 கையளவு சேர்த்து மீண்டும் அரைக்கணும். அரைச்ச கலவையை மை போல இருக்குமாறு பார்த்துக்கிட்டு இது காய்ச்சல் வந்தவங்களுக்கு இந்த காய்ச்சல் மருந்தை 1 சிறிய நெல்லிக்கனி அளவு எடுத்து காலையும் மாலையும் வாயில் போட்டுட்டு கொதிக்க வச்ச ஆறுன தண்ணியை குடிக்கணும். இவ்வாறு செய்கிறதுனால விரைவாக காய்ச்சல் குணமாயிடும். பொதுவாக நாட்டு மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது புளி மிளகாய் நல்லெண்ணெயை சேர்க்கக்கூடாது. மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க.